வாவ் நான் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்குள்ளே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்கீங்களே கிச்சன் மாடலர் கிச்சனும் செட் பண்ணிட்டீங்க வால்க்கெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க லில் லோட்டஸ் கூட இங்கே தான் இருக்காங்களா ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரை கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஃபர்னிச்சர்ஸ் மட்டும்தான் போட வேண்டியது இருக்கு உமே காட் நான் மறந்தே போயிட்டேன் மோனான் லிஸா அந்த ஃபர்னிச்சர் ஸ்டோர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு இன்னும் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆகும்னு சொன்னாங்க என்னால் எதுவும் பண்ண முடியலமா நம்ம ஏற்கனவே ஆர்டர் பண்ணி ஒன் வீக்குக்கு மேலே ஆச்சு அவங்க ஆல்ரெடி டெலிவர் பண்ணியிருக்கணும் இன்னும் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் கேட்டாங்கன்னா எப்படி மம்மி பேசாமல் அவங்கக்கிட்ட மணியை ரீஃபண்ட் பண்ண சொல்லிடுங்க நீ சொல்கிறது எனக்கு புரியுதுமோண்ணா அவங்களே ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க பட் ரீஃபண்ட் வாங்கினாலும் நம்ம எப்படி ஃபர்னிச்சர்ஸ் பண்ண முடியும் சொல் சரி எனக்கு இப்போ நிறையா ஒர்க் இருக்குமா நீங்கள் இந்த இன்டீரியர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டுருங்க நான் ஈவினிங்காக வந்து உங்களை பார்க்குறேன் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாக்கோஸ் இருக்கு பிரெட் இருக்கு லஞ்சுக்கு மட்டும் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரும் நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தேன் தெரியுமா மோனா மோனா லிசா நீங்க டைனிங் டேபிள் எல்லாம் பண்றத பத்தி கவலைப்படாதீங்க அதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து பெரிய वुட் எல்லாம் தேவைப்படாது ஸ்டோர் ரூம்ல ஏதாவது மீதி வுட் இருந்துச்சுனா போதும் அதை வெச்சு பண்ணிடலாம் நான் சொல்லலாம் நினைச்சிட்ட அதுக்குள்ள நீ ஏ சொல்லிட்ட லில்லி நம்ம ரெண்டு பேரும் போய் ஸ்டோர் ரூம்ல இருக்கிற மீதி वुட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்மளே பேசாம டைனிங் டேபிள் பண்ணிடலாம் இந்த ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க மோனா டைனிங் டேபிள் நம்மளாலயே பண்ண முடியுமா மோனா லிசா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா உங்கள் ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்தது தான் உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வேணுமா இல்லை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வேணுமா இல்லாட்டி ரெக்டாங்கல் ஷேப்பில் வேணுமா நம்ம டிசைட் பண்ணிக்கணும் ஓ மை காட்

மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும் வாவ் டைனிங் டேபிள் பண்றது இவ்ளோ ஈஸினு தெரியாம போச்சே தேவி இல்லாம மாம் கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ண சொல்லிட்டோம் பேசாம லிசா மாம் கிட்ட சொல்லி அந்த டைனிங் டேபிள் ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லிரலாம் சோபா மட்டும் வேணா வாங்கிக்கலாம் மூணா லிசா இந்த மாதிரி glue போட்டதுக்கு அப்புறம் at least 2 to 3 hours ஆதி இது வந்து காயணும் அப்படி இல்லாம அதை யூஸ் பண்ணோம்னா லெக்ஸ் எல்லாம் உடையற கான சான்சஸ் இருக்கு சோ இத விட்டுட்டு நம்ம ஒரு half an hour ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் அதுக்கு அப்புறமா பார்க்கலாம் லில்லியன் லோட்டஸ் உங்களுக்கு டைனிங் டேபிள் மட்டும்தான் பண்ண தெரியுமா இல்லாட்டி சோஃபா செட் அதுக்கப்புறமா டிவி யூனிட் எல்லாமே பண்ண தெரியுமா பிகாஸ் எங்கள் வீட்டுக்கு அது எல்லாம் கூட வாங்க வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லை எங்களோட பெட்ரூமில் இருக்கிற காட் கூட ரொம்ப பழசாயிடுச்சு பேசாமல் நம்ம மீதி வுட்டை வச்சு அது எல்லா ஃபர்னிச்சர்ஸையும் பண்ணிடலாமா இருக்கிறதுலே வச்சு ஈஸியாக பண்ணக்கூடியது இந்த டைனிங் டேபிள் மட்டும்தான் மோனாலிசா ஆக்சுவலி நீ நினைக்கிற மாதிரி டிவி யூனிட் எல்லாம் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாவ் லில்லியன் லோட்டஸ் உண்மையாவே இந்த டைனிங் டேபிள் நீங்க சொன்னதை விட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பெர்ஃபெக்ட்டான டைனிங் டேபிள் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தா கூட கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே எங்க ஃப்ரெண்ட் பண்டி அண்ட் பப்ளூ தான் எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா சப்போஸ் அவங்க மட்டும் இப்போ இங்கே இருந்திருந்தாங்கன்னா இதை விட ரொம்ப சூப்பரான டைனிங் டேபிள் பண்ணியிருப்பாங்க தெரியுமா ஓகே ஆக்சுவலி சார்ஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது லோட்டஸ் நம்ம வீட்டில் போய் கொஞ்சம் சார்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் இவங்களுடைய சார்ஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் வா லில்லியன் லோட்டஸ் இந்த சேர்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே வாங்குனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இதெல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ரொம்ப க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்கே ரொம்ப கிளியராக ட்ரான்ஸ்பேரண்ட்டாக கண்ணாடி மாதிரி பிங்க் கலரில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் தான் வாங்கியிருக்காங்க எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல ஈவினிங் வந்த உடனே கேட்டு சொல்கிறேன் ஆமா உங்க ஃப்ரெண்ட் பண்டிக்கு இந்த மாதிரி சேர் எல்லாம் பண்ண தெரியாதா வெறும் டேபிள் மட்டும் தான் பண்ண தெரியுமா எது பண்ணனால நீங்க ஏன் எப்பவுமே பண்டி தான் பண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டே இருக்கீங்க நான் இப்ப போய் ஃபர்ஸ்டா இந்த டைனிங் டேபிள்ல உட்கார போறேன் என்ன மோனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உண்மையாவே உனக்கு தெரியாது பண்டி மட்டும் இங்க இருந்தானா உங்க வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் அவனே பண்ணியிருப்பான் நீ சொல்றத பார்த்தா பண்டி ஒரு கார்பெண்டரா வருவான்னு நான் நினைக்கிறேன் என்ன லிசா நான் சொல்றது கரெக்டான

வாவ் உணா நீ சொன்னது கரெக்டாக உண்மையாவே இந்த கவுச் ரொம்ப சாஃப்டாக இருக்குது சோஃபா தான் இருக்கல அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருக்கீங்க

எல்லாமே ஸ்டவ்க்கு மேலே இருக்கிற ஷேப்ஸில் தான் இருக்கு லோட்டஸ் நீயே எடுத்துக்கோ ஏன் நான் போய் பவுலெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறேன் சாக்கோஸே எடுத்து வைக்கிறேன் நீ மில்க் வந்து பாயில் ஆகி கீழே பாத்துக்கோ பார்த்துக்கோமோண்ணா கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் நம்ம நாலு பேர் இருக்கோம் இல்லையா அதனால ஃபோர் பவுல்ஸ் மட்டும் டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணுறேன் மூணா லிசா அந்த சாக்கோஸ் பேக்கெட்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு தெரியுமா நம்ம ஸ்கூலில் வந்து சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நானும் இல்லையே ஜாயின் பண்ணலான் இருக்கோம் அது மட்டும் இல்ல பண்டி பப்ளூ எல்லாருமே வரப்போறாங்க சொல்லிக்கிட்டு இருக்க

மூணாவது லிஸா நீங்கள் பண்டி பப்ளூவை ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஆக்சுவலி எல்லாத்துக்கிட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்க என்னன்னு தெரியல உங்கள் மட்டும் சண்டை போட்டிருக்காங்க பட் ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அவங்க அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க பிகாஸ் அவங்களை எங்களுக்கு த்ரீ இயர்ஸாக தெரியும் தெரியுமா ஓகே லில்லியன் லோட்டஸ் நீங்கள் பண்டி பப்ளூ பற்றி லெக்சர் எடுத்த வரைக்கும் போதும் ஓகே எங்கள் ரெண்டு பேருக்கும் அவங்க பேரை கேட்டாலே ரொம்ப அலர்ஜியாக இருக்கும் சாக்கோஸில் என்னென்ன ஃப்ளேவர் இருக்கு ஆக்சுவலி மோன்கிட்ட சொல்லி நான் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வாங்கி வைக்க சொன்னேன் ஃபர்ஸ்ட் வன் வந்து கிரன்ச்சி நல்ல கிறிஸ்பியா இருக்கும் தெரியுமா இது யாருக்கு வேணும் சொல்றீங்களா ஓகே உங்க யாருக்கும் இந்த फ्लेவர் பிடிக்காதே நினைக்கிறேன் அதனால இந்த கிரன்ச்சி பைட்ஸ் நானே போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க யாரும் கேட்க கூடாது எதுக்காக இந்த மோனா கோல் பண்டி பப்லு பேரே கேட்டாலே இப்படி டென்ஷன் ஆறாங்க ஒருவேளை அவங்க இவங்களை ஏதாவது டீஸ் பண்ணி இருப்பாங்களோ அங்க ரொம்ப நேரமா என்ன தனியா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சாக்கோஸ்ல மூன்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கு இல்லையா அதை எடுத்து கொடுக்குறியா அதோட ஷேப் பார்க்கும்போது கொஞ்சம் மூன் மாதிரி கொஞ்சம் ஸ்டார் மாதிரி இருக்கும் ஆக்சுவலி டேஸ்ட் வைஸ் எல்லா ஃப்ளேவரும் ஒன்னே ஒன்னு தான் டிசைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது பட் இந்த டிசைன் சாப்பிட்றக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் தெரியுமா எனக்கு இந்த மாதிரி டிசைன் டிசைனை போட்டதெல்லாம் வேண்டாம் எனக்கு நார்மல் ரெகுலர் சாக்கோஸ் இருக்கும் இல்லையா அதையே போட்டுருங்க பிகாஸ் அதுதான் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா அது நிறைய சுகர் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் கமோன் நோட்ட சிபி எதுக்கு நீ தேவி ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்க உன்னோட ஃப்ரெண்ட் பண்டிய பத்தி பேசினதுனாலயா உனக்கு தெரியாது அவ ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸ்கூல்ல அவன் எங்களுக்கு என்ன பண்ணான்னு உனக்கு சுத்தமா தெரியாது லோட்டஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீ கண்டிப்பா எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ வாவ் மோனா இது என்னது சாக்கோஸ்லே பால் மாதிரி இருக்கு ஓகே கைஸ் அந்த மில்க் எடுத்து ஊத்துங்க லோட்டஸ் இப்ப எதுக்கு தேவையில்லாம பண்டி பபுளு பத்தி பேசி அவங்க டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க கமோன் லில்லி

என்ன இல்லியன் லோட்டஸ் நாங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கோமா அவங்க வீட்டை கிரக பிரவேசத்துக்கு நாங்கள் எல்லா சண்டையும் மறந்துட்டு வந்தோம் பட் பண்டி அண்ட் பப்ளூ சேர்ந்து எங்களை எப்படி இன்சல் பண்ணாங்கன்னு தெரியுமா எங்களை வீட்டுக்குள்ளேயே அவங்க விடல மூணா நீ தேவையில்லாம போய் சொல்லாத அந்த கிரக பிரவேசம் ஃபங்க்ஷன் நடக்கும்போது நான் கூட அங்கே தானே இருந்தேன் நீங்க தான் ஏதோ பேசி அவனை டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பட் அவன் உங்களுக்கு நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்தான் நான் தான் இருந்தேன் என்ன நடந்துச்சு எனக்கு கிளியரா தெரியும்

இப்போ ஆக்சுவலி நமக்கு சோஃபாவும் ரெடியாக இருக்குது டைனிங் டேபிள் செட்டும் ரெடியாக இருக்குது அடுத்தது நம்ம இன்டீரியர் டிசைன் ஒர்க்கில் என்ன பண்ணலான்னு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா ஆக்சுவலி மற்ற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு பூஜா ரூம் மாதிரி செட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலி பிக்சர்ஸ் இருந்தால் எல்லா வார்ட்ஸையும் ஸ்டிக் பண்ணி விடுங்க உங்கள் மாம் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க அது பண்ணுறதுக்கு கூட ரொம்ப டைம் எடுக்காது தெரியுமா ரொம்ப ஈஸியாக ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே பண்ணிடலாம் வாவ் லீசா லோட்டஸ் சொல்ற ஐடியா கூட ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக தான் இருக்குது நம்மளோட ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது ஆக்சுவலி வந்து எதுவுமே பிரிண்ட் போட்டு இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாமே சாஃப்ட் காப்பியாக இமெயிலில் தான் இருக்குது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மூணு நாள் லிஸா எங்கள் வீட்டில் ஃபோட்டோ பிரிண்டர் இருக்குது அதை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் கைஸ் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா எப்பவுமே லிஸா இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா எல்லா ஒர்க்கையும் என்கிட்டயே தான் கொடுத்துட்ருக்கா இட்ஸ் ஓகே மூணா நீ கவலைப்படாத அதான் நானும் லிலியும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கும் இல்லையா இதெல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம்